வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் சியாச்சின் அருகே ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் சீனா புதிய சாலையை உருவாக்குவதை சமீபத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன சியாச்சின் வடக்கே ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான சீன முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த புதிய சாலை அமைந்துள்ளது இந்தியாவுக்கு பாதுகாப்பு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை இது காரணம் சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் ஒரு பகுதியில்தான் சீனா புதிய சாலையை அமைக்கிறது இந்த பகுதிதான் உலகின் மிக உயரமான போர்க்களம் என்று வர்ணிக்கப்படுகிறது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் ஒரு பகுதியான பள்ளத்தாக்கில் உள்ள பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பாகிஸ்தானால் சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த பகுதியில்தான் சீனாவின் சிங்கியாங்கில் உள்ள ஜி ஒன் நைன் நெடுஞ்சாலையின் விரிவாக்கமாக இந்த புதிய சாலை அமைக்கப்படுகிறது இந்தியாவின் வடக்கு புள்ளியிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வடக்கே இந்த பகுதி உள்ளது சீன சாலை கணவாய் வழியாக செல்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன் திபெத்துடன் இந்தியாவின் எல்லையாக இருந்தது இந்திய ராணுவ பனிப்பாலை மற்றும் கிழக்கு லடாக் ஆகியவற்றை நிர்வகித்த முன்னாள் தளபதி ராகேஷ் சர்மா இது பற்றி குறிப்பிட்ட போது இந்த சாலை முற்றிலும் சட்டவிரோதமானது இந்தியா தனது ராஜதந்திர எதிர்ப்பை சீனர்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் சரி இது இந்த சாலை டிரான்ஸ்கார பகுதியில் உள்ளது அது வரலாற்று ரீதியாக காஷ்மீரின் ஒரு பகுதி மற்றும் இந்தியாவால் உரிமை கோரப்படும் பகுதி சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்யப்பட்ட பின்னர் இந்திய மத்திய அரசால் வெளியிடப்பட்ட சமீபகால அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இந்த பகுதி இந்திய பகுதி என்று காட்டப்பட்டுள்ளது இது சுமார் ஐயாயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெரிய அளவிலான விரிந்து கிடக்கும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போன்றில் பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு எல்லை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த ஒப்படைப்பு இந்தியாவால் அங்கீகரிக்கப்படவில்லை ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் இந்த பகுதியில் இருக்கும் நிலையில் எந்த மாற்றமும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவதாகும் வந்து இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் நீண்ட காலமாக வாதிட்டு வருகின்றனர் மேலும் இது போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள் இந்த மலைப்பகுதியில் இருக்கும் பாதுகாப்பு சூழலை அச்சுறுத்தும் என்ற கவலையும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பாகிஸ்தானின் கில்கிட் பால்டிஸ்தான் மாகாணம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அந்த அறிவிப்பில் முசாஃபாரக் மற்றும் முஸ்டாக் பாசை இணைக்கும் புதிய சாலைக்கான திட்டம் அறிவிக்கப்பட்டது இது ஷக்டாம் பள்ளத்தாக்குடன் பாகிஸ்தானின் எல்லையில் அமைந்துள்ளது அந்த அறிக்கையின்படி புதிய பாதை சிங்கியாங்கில் உள்ள யார்கண்டுடன் இணைக்கப்படும் சீனாவின் தேசிய நெடுஞ்சாலையான ஜி டூ ஒன் நைனுடன் இணைக்க ஷக்காம் பள்ளத்தாக்கு வழியாக சாலை செல்லக்கூடும் என்பதை குறிக்கிறது லெப்டினன்ட் ஜெனரல் ஷர்மா போன்ற பல பார்வையாளர்கள் ஷக்காம் பள்ளத்தாக்கில் உள்ள சீன சாலைகள் கெல்கிட் பால்டிஸ்தானில் இருந்து சிங்கியாங்குக்கு வெட்டப்பட்டதாக கூறப்படும் கனிமங்களை குறிப்பாக ஜுரேனியத்தை கொண்டு செல்வதற்காக இருக்கலாம் என்று நம்புகின்றனர் ஆனாலும் கூட பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் படைகளின் ராணுவ சூழ்ச்சிகளுக்கு இந்த சாலைகளை பயன்படுத்த முடியும் என்று அவர் எச்சரிக்கிறார் கடந்த காலத்தில் சீன ஆட்சியாளர்கள் அங்கீகரித்திருந்த திபெத்துடன் காஷ்மீரின் எல்லையாக இருந்து அகில் பாசில் உள்ள பகுதிக்குள் சாலை நுழைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போருக்கு முன்னர் சீனாவுடனான எல்லை பேச்சுவார்த்தைகளின் போது இந்திய தரப்பு வழங்கிய ஆவணங்களில் அகில் கணவாய் மற்றும் ஷக்காம் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ சீன வரைபடங்கள் இந்த பகுதியை இந்தியாவின் ஒரு பகுதியாக காட்டின அதாவது சீன ஆவணங்களிலேயே இது இந்தியாவின் பகுதியாக காண்பிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சீனாவுக்கு சட்ட ரீதியாக இந்த பகுதி நிரந்தர சொந்தவும் இல்லை சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எல்லை ஒப்பந்தத்தின் பிரிவு ஆறு காஷ்மீர் பிரச்சினை தீர்க்கப்படும் வரை இந்த பகுதி சீனாவுக்கு தற்காலிகமாகவே வழங்கப்பட்டது அதனால் சீனா இந்த சாலை அமைப்பதை பாகிஸ்தான் கூட தட்டி கேட்க முடியும் ஆனால் சீனாவின் இரும்பு சகோதரன் பாகிஸ்தான் அதை செய்யப் போவதில்லை